இந்தியாவில் செல்ஃபோன் மூலமாக நடந்த ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டு 1995 இல்லைங்க. அது எந்த மொபைல் கம்பெனி மூலமாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் இந்தியாவிலேருந்தே நடந்திருக்கு. அந்த பிராண்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா, அவங்க இந்தியன் பிராண்ட் கிடையாது, அது ஒரு ஃபின்னிஷ் பிராண்டு. அப்படி இருந்துமே இங்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு பிராண்டு 1995லேருந்து 2014லேயே ஒரு எக்ஸிட் ஆகிடுச்சு. மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்துட்டு நோக்கியா அப்படிங்கிற கம்பெனியை விற்றுட்டாங்க. இட் வாஸ் அக்வயர்டு, போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தின ஒரு கம்பெனி, அதுவும் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தின ஒரு கம்பெனி ஃபெயிலியருக்கு வந்துருச்சு. அந்த ஃபெயிலியருக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட ஃபெயிலியருக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க ஹார்ட்வேர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பாட்டை விட்டுட்டாங்க. சாஃப்ட்வேருக்கு பெருசாக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேப் வந்தது இல்லைங்களா, அந்த கேப்பை ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் ஃபில் பண்ணிட்டாங்க. இட்ஸ் கான், நோக்கியாஸ் நோ மோர், அவ்வளோதான். இந்த கேப் வந்துட்டு அவங்க விட்டுருக்கக்கூடாது. அந்த கேப்பை அவங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சு யாருமே மார்க்கெட்லேருந்து விழுக போகிறோன்னு தெரிஞ்சு வேணும்னே யாரும் விட மாட்டாங்க இல்லைங்களா. அதே தாங்க நம்மளுக்குமே. ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக மார்க்கெட்லேயும் சரி, இந்த காம்படிஷன்லேயும் சரி, இந்த சொசைட்டிலையும் சரி, நம்ம நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஸ்பேஸை அக்வயர் பண்ணுறதுக்கோ நம்ம கொஞ்சம் டிலே பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக ஆஃபர் ஆயிரும். கொஞ்சம் கூட டிலேவே இல்லாமல் இமீடியட்டாக நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ரீப்ளேஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்வாட்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட். அதை வந்து ஸ்வாக்குன்னு சொல்லுவாங்க. த்ரெட்டை மட்டும் சேலஞ்சஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்ம நமக்கும் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். ஒரு ஒருத்தருக்குமே ஸ்ட்ரென்த் வேறையாக இருக்குங்க, வீக்னஸ் வேறையாக இருக்கும். இத்தனை நாள் நம்மளோட ரெசியூமேல வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்போம், இல்லைனா நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக காமிச்சிருப்போம், ஸ்ட்ரென்த்தை வீக்னஸாக காமிச்சிருப்போம். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான பிளேஸ் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளேஸை யாருனால ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அட்வான்ஸ்டாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் சஸ்டெயின்டாக போயிட்டே இருக்கும். நம்மளோட க்ரோத் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுட்டே போகலாம். ஆஸ் லாங் ஆஸ் வி டூ ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இன்டர்னல் விஷயங்க. அதாவது உங்களோட ஒன் செல்ஃப் தான் வந்துட்டு அது ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் வீக்னஸ் இருக்கும். அது ரெண்டுமே வந்துட்டு அவங்கவுங்களோட மைண்ட் செட், அவங்கவுங்களோட லைக் இன்டர்னல் தாட் ப்ராசஸை பொறுத்து மாறுபடும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் மாற்ற முடியாது. அது ரெண்டுமே எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் நீங்கள் டிசைட் பண்ணுறது. இதே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸோ, கவர்ன்மெண்ட் ஃபேக்டர்ஸோ, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு, நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டி, நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சிருக்கோம், என்ன வேலை செஞ்சோம், என்ன வேலை செய்ய போகிறோம், இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி சேலஞ்சையும் டிசைட் பண்ணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சேலஞ்சுமே வந்துட்டு நம்ம பிக் பண்ணிக்கிறதுல தான் இருக்கே ஒழிய நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது கிடையாது. இது ரெண்டும் எக்ஸ்டர்னல். இப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நாலு கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா பண்ண வரும், எந்தெந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களால் காசாக்க முடியும், என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு மட்டும் கேட்கல, எந்த ஸ்கில்ஸை உங்களால் காசாக மாற்ற முடியும், உங்களோட ஈக்குவல் லெவலில் இருக்கிறவங்கள விட என்ன வேலை நீங்கள் இன்னும் பெட்டராக செய்வீங்க, அதுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னது. இந்த நாலு க்வெஸ்சனுக்கும் எனக்கு நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தில் நான் குட், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கான்செப்டை என்னால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னால் காசாக மாற்றக்கூடிய ஸ்கில் என்கிட்ட என்ன இருக்குன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ், கான்டென்ட் ரைட்டிங் வந்துட்டு நான் நல்லா பண்ணுவேன், அதனால் காசாக மாற்ற முடியும். அடுத்தது என்னோட ஈக்குவல் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள விட, என்னோட ஈக்குவல் பொசிஷனில் இருக்கவங்கள என்னால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும்,
தி லாஸ்ட் திங் என்னை பற்றி நானே பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு மல்டி டாஸ்கிங்கும் லீடர்ஷிப்பும். இதை நீங்கள் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிங்க. இதே மாதிரி வீக்னஸ்க்கு 4 க்வெஸ்சன் இருக்குது. உங்களோட வீக்னஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண விடாமல் எந்த விஷயம் உங்களை தடுக்குது, அடுத்தது ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது வந்துட்டு உங்களை பண்ண விடாமல் பண்ணுது, உங்களோட பேட் ஹேபிட்ஸ் என்னென்னது, சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம், ஒரு ஒருத்தருக்கும் பேட் ஹேபிட்ஸுங்கிற டெஃபினேஷன் மாறுபடும், உங்களுக்கு அது என்னென்னது, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பயம் உங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து வீக்னஸ்க்கான க்வெஸ்சன்ஸ். இதுக்கு என்னோட ஆன்சர்ஸ், பர்சனல் ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்துட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அதில் ரொம்ப மூழ்கிட்டு மற்ற விஷயங்களை வந்து கண்டுக்க மாட்டேன். அடுத்தது பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோட பேட் ஹேபிட்னு நான் நினைக்கிறது வந்து ஓவர் திங்கிங். லாஸ்ட் வந்துட்டு எனக்குன்னு இருக்க ஃபியர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. அது என்ன ஃபியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்டேட்டடாக இருக்கேனா, அவுடேட் ஆகிடுவேனோங்கிற பயம் எனக்கு இருக்குது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சைடு, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியில் புதுசாக ஏதாவது வந்திருக்கா, இப்போ எனக்கு ட்ரைனிங்கில் புதுசாக ஏதாவது வந்திருக்கா, அடுத்தது நம்மளோட இண்டஸ்ட்ரியில் புது டெக்னாலஜி ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்களா, தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஏதாவது ரிசோர்ஸஸ் புதுசாக யூஸ் பண்ண முடியுமா இதுக்கு மேலே, லாஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு கேப் வந்துட்டு இருந்து அது நம்மளால் ஃபில் பண்ண முடியுமா, நம்மளால் அந்த கேப்பை ஆக்குப்பை பண்ணி அது மூலமாக நம்ம பெனிஃபிட் ஆக முடியுமா. இதுக்கு என்னோட பர்சனல் ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை கம்பல்சரி ஆக்குறாங்க, அதனால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கிது, நான் நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிறேன். அடுத்த விஷயம், ஃப்யூச்சரில் என்னோடய பேரில் நானே ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணி ஒரு பைஜூஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பெரிய எட்டெக் கம்பெனியாக லான்ச் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. தேர்ட் விஷயம் வந்துட்டு நான் இன்னும் பாட்காஸ்ட் பண்ணலாம், ஒரு விசிட்டிங் லெக்சரராக போகலாம். லாஸ்ட் விஷயம் வந்துட்டு ஸ்கூல்ஸ்லலாம் இன்னும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பெருசாக வரல, அதை நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணுறேன். த்ரெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. நம்மளோட காம்படிட்டர்ஸ் யார் யார், இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் என்ன, நம்மளோட கன்சியூமர்கிட்ட என்ன சேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, லாஸ்ட் வந்துட்டு என்னென்ன டிசாஸ்டர் ஃப்யூச்சரில் உங்களோட பிஸ்னஸையோ உங்களோட க்ரோத்தையோ அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நீங்கள் பர்சனலாக நினைக்கிறீங்க. உங்களோட பர்சனல் வைஸ் என்ன, நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம் இல்லை அது வந்து மேன்மேடாக இருக்கலாம். இந்த 4க்கும் என்னோட பர்சனல் ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் காம்படிட்டர்ஸாக நினைக்கிறது வந்துட்டு நிறையா ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர்ஸ் டெய்லி எமர்ஜ் ஆகுறாங்க, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து என்னோடய த்ரெட்டு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் வந்துட்டு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறது, நிறைய பேர் காசு வாங்கிட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்காமல் ஏமாத்துறதுனால எல்லா ட்ரெய்னர்ஸ் மேலேயும் ஒரு தப்பான ஒப்பீனியன் வருது. தேர்ட் வந்துட்டு சேஞ்ச் இன் டேஸ்ட், ஆமாம் ஒரு ஸ்கில்லை சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது தான் வந்துட்டு நான் பார்க்குற சேஞ்ச். டிசாஸ்டர் வந்துட்டு கோவிட் ஆஸ் யூஷ். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி என்னது, த்ரெட் என்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாதுங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரீ டைமில் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30-45 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன வேலை, நான் என்ன வேலை சொன்னோ அதே வேலை இந்த 4 காலமே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்வாட் வந்துட்டு பர்ஃபெக்டாக அனலைஸ் ஆகிருக்குங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னது, நீங்கள் எந்த வேலை போகலாம், எந்த ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், எந்த ஃபீல்டில் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பர்டைஸை கெயின் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் இன் டெப்த் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. உங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறமா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உங்களோட பர்சனாலிட்டி டைப்ஸோட எப்படி மேட்ச் பண்ணலாம், ஸ்கில்ஸ் எல்லாம் எங்கெங்கிருந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பை.